என்னுடைய முறையில் எஜுகேஷன் இருக்குது, கல்வியில் இருக்குது. கல்வியில் வச்சு பையன் டாக்டர் இதான் பொருளாதாரம். பட் அவங்க படித்து அவங்க எஜுகேஷன் கொடுத்தேன். என்னுடைய நோக்கமே அதான், சின்ன கட்டப்படம் கிடைக்காது. பட் ரியல் எஸ்டேட்னா அதிகமாக லாபம் கிடைக்கலாம். பட் சந்தர்ப்ப சூழ்நிலையும் பொருளாதார வளர்ச்சி பற்றியும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியுது, ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறாங்கல்ல. ஜெயின்ஸு பிக்கர் கிளாஸஸ் வந்து இடம் வாங்கலாம் பண்ணலாம். ஒரு நார்மலாக இருக்கிறவங்கள வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு வீடுங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் தான், மியூச்சுவல் ஃபண்ட் ஏறும் இறங்கும், அங்கே வார் நடக்குதுன்னு டக்குன்னு ஏறும் டக்குன்னு இறங்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து எப்போவுமே ஒரே க்ரோத்தாக தான் இருக்கும். எதை நோக்கி இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு யாரும் போக முடியல சார். கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்களான்னா எல்லாருமே கொஞ்சம் வந்து ரொம்ப சேவிங் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வர்றதுக்கும் போகிறதுக்குமே எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபியூச்சர் ஃபண்டுன்றது வந்து வட்டி விகிதம் அவங்களே சொல்லிவிடுவாங்க, பட் இவ்வளோ தான் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ரியல் எஸ்டேட்டு வந்து நிலத்தில் போட்டதுனால எப்படி ஏறும் எப்படி இறங்கும்னு தெரியாது. பட் பெனிஃபிட்டாகவும் இருக்கும், பட் லாஸ் ஆகாது ஆக்சுவலாக. பட் ஏறுறது அதிகமாக தான் ஏறும். ஃபியூச்சர் ஃபண்டில் அதான் வட்டி விகிதம் ஆர்பிஐ என்ன சொல்லணுனாக்கா திடீர்னு ஏற்றும் திடீர்னு இறக்கும், அவ்வளோவா இருக்காது. பட் ரியல் எஸ்டேட்னால் அதிகமாக லாபம் கிடைக்கலாம். பட் சந்தர்ப்ப சூழ்நிலையும் பொருளாதார வளர்ச்சி பற்றியும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். பட் அது ரியல் எஸ்டேட் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முதலீடு ஆப்ஷன்னாக்கா நம்பகத்தரமானது வந்து பேங்க்கு தான். பட்டு ரியல் எஸ்டேட்டு வந்து எல்லோரும் கூட தான் லாபமும் நஷ்டமும் அவங்களே அனுபவிச்சுருக்கோம். சிறந்த முதலினா ஒரு நல்ல சிட்டியில் பார்த்து ஒரு அப்போ பெரிய பணக்காரங்க வந்து ஒரு அரை கொண்டு ஒரு கொண்டு வீடு சுத்தமாக வாங்கி வச்சுக்கணும். அது போனாலும் சரி அழிஞ்சாலும் சரி ஒரு பெரிய பணக்காரங்க நம்ம மாதிரி முடியல வந்து ஒரு கால் கிரவுண்டு இருக்கணும். அது ரியல் எஸ்டேட் சொந்தம் அது பக்கம் அழியா இல்லாமல் அது ஏரி இல்லாமல் இது இல்லாமல் போட்டு வச்சிடணும் பணத்தை. அது ஒரு சேஃபாக இருக்கும் அவ்வளோதான். என்னுடைய முறையில் எஜுகேஷனில் இருக்குது, கல்வியில் இருக்குது. கல்வியில் வச்சுருக்கீங்க, ஓகே. பையன் டாக்டரு, என்னை எடுத்து போடுங்க, சிறப்பாக போடுங்க. பையன் நான் சாதாரண கடை வச்சு உழைச்சவன் தான். என் பையன் டாக்டரு பொண்ணு எப்படி ஒரு பொருள் இதான் பொருளாதாரம். பட் அவங்க படித்தவங்க எஜுகேஷன் கொடுத்தேன். என்னுடைய நோக்கமே அதான், சின்ன கட்டப்படம் கிடைக்காது. பயங்கர போராட்டம். நான் டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பேன், எந்த கட்டப்படமும் கிடையாது. புதிய பொண்ணு கனிமொழின்னு பேர், அது இப்போ ஈஸி கூட அந்த பார்த்து அதுக்கு லோன் வாங்கினேன், எஜுகேஷன் லோன் வாங்கினேன். மறுபடியும் இப்போ சின்ன பொண்ணு பிகாம் படிச்சுட்டு அதுவும் எல்லாமே கான்வென்ட் பிகாம் பெங்களூரில் பேங்கில் வேலை செய்யுது, எஸ் பேங்கில். அது ஒரு நல்லா பண்ணேன், ஓ பண்ணேன். மறுபடியும் பையன் டாக்டர் நல்ல சீட்டம் நம்ம இந்த லிட்டில் ஹாஸ்பிட்டல் படித்து நல்ல 1130 மார்க் வாங்கினா. நாங்கள் பிசியில் வரனால கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடச்சி அவனுக்கு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு நல்லா படம் ஒரு 50-60 சம்பாதிக்க 25 ஆகும். என்னுடைய இது எஜுகேஷன் தான், அது என்னுடைய நோக்கம். உங்களோட முதலீடே எஜுகேஷன் தான். ஆனால் அடை முடிஞ்சது எனக்குள்ள வீடு இருக்குது, ஒரு காரக்குடியில் வீடு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ டெய்லி பிஸ்னஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எப்படி இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க. என் வீடு வேணும்ல வாழ்றது, அப்படி தான் ரியல் எஸ்டேட் வர முடியாது. தேவையானது அவ்வளோதான். அதுவும் ஒரு பக்காவாக சும்மா தேவையில்லாமல் வாங்கி போய் ஒரு பட்டாள இடம் ஏரி குளங்களில் வாங்கிடக்கூடாது. ஏன்னா முதலீடு போவோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அந்த முதலீடு வேஸ்ட் ஆகிடக்கூடாது யாராக இருந்தாலும். ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு இடம் வந்து ஜனத்தொகை பெருகிட்டே போகுது, மக்களுக்கு வீடு அவசியம் தேவைப்படுது. அப்புறம் அதனால் இப்போ ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் நல்லா சம்பளம் வாங்குகிறாங்க, அதனால் அவங்களுக்கு வீடு இது இல்லை. இப்போது ஐடி பீப்புள்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வைங்க, அவங்க ஃபாரின்லேயே பெங்களூரில் ஹைதராபாத்தில் சென்னையில் எல்லாம் போய் சம்பாரித்து பேரண்ட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய நாலேஜு ஃபிசிக்கலாக தெரிகிறது இடம் தான். அந்த இடத்துல போட்டோம்னா அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இனி ஜனங்களுக்கு நாலேஜ் போய் சேரல. ஓகே ஓகே, அது இனிமே ஒரு படித்தவங்களுக்கு ஓகே, இனி ஜென்ரலாக பப்ளிக்கு அது ஒன்றும் ரீச் ஆகல. இல்லை என்னுடைய நாலேஜ் வரைக்கும் நமக்கு ரியல் எஸ்டேட் பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படிங்கிற. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியுது, ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறாங்கல்ல. ஷேர் சாரி, இது வந்து ரியல் எஸ்டேட் வந்து அப்படி இல்லை. இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம்னா நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு போகுது, அட்லீஸ்ட் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டு அது கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை வந்து ஓரளவுக்கு நிறைவு ஆயிடுச்சு ரியல் எஸ்டேட்டில், இதுக்கு மேலே வந்து வாங்குறங்கிறது இதுதான். அதாவது சாமானியர்கள் வந்து இனி சென்னையில் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் தான் அவங்க போட முடியும். அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. இப்போது ஜெயின்ஸு பிக்கர் கிளாஸஸ் வந்து இடம் வாங்கலாம் பண்ணலாம்,
ஒரு நார்மலாக இருக்கிறவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு வீடுங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் தான் நம்ம நிலம் வாங்கி போட்டால் நாளைக்கு ஒரு அசஸ்ஸாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு நிறைய ஏமாற்றி போயிடுறாங்களே, நல்லதுன்னு என்னது அசஸ்ஸு அப்படின்னால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான். ரியல் எஸ்டேட் தான், ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட் வந்து இப்போ க்ரோத் இருக்கிற டைமில் நம்ம வாங்கிட்டோம்னா, பணம் இருந்தது வாங்கிட்டோம்னா, நாளைக்கு பணம் இல்லைனா கூட அதை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏறும் இறங்கும், அது வந்து சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது தான் சொல்கிறான். எப்பவுமே ஒரு இடம் இருக்கிற வேல்யூ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. அது மற்ற எஜுகேஷன் பர்சனுக்கு எப்படின்னு தெரியல, என்னோட நாலேஜை பொறுத்தவரைலாம் அதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை. ஏ லேண்டுக்கு இருக்கிற வேல்யூ வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு நிச்சயமாக இருக்காதுன்றது என்னோடய க்ரோத்து. வெளிநாடுகளில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு, அந்த டெம்பிள் டென் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தன் ஒரு 10 லட்சரூபா வச்சுருக்கிறான், உடனே போய் இடம் வாங்கிடுவான். அந்த 10 லட்சரூபாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போனோம்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அவன் வந்து எல்லா கணக்கையும் தாக்கல் பண்ணோம், தாக்கல் பண்ணால் தான் வந்து அவன் வந்து அதை பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. அதோட இடம் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டோட. எனக்கு சென்னை மக்களுக்கு சிறந்த முதலீடு ஆப்ஷன்னா இடம் தான் ரியல் எஸ்டேட் தான். மியூச்சுவல் ஃபண்டு ஏறும் இறங்கும், அங்கே வார் நடக்குதுன்னு டக்குன்னு ஏறும் டக்குன்னு இறங்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து எப்போவுமே ஒரே க்ரோத்தாக தான் இருக்கும். பெனிஃபிட்ஸ்னா லேண்டட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பூஸ்ட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள எக்கனாமிக் சுச்சுவேஷன் ரெசிஷன் இதெல்லாம் ரீசனாக வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் இது பெட்டர் தான் மியூச்சுவல் ஃபண்ட், பெஸ்ட்டு ரியல் எஸ்டேட். எப்படின்னா மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், மற்றபடி ஷேர்ஸில் டெய்லி ஆப்ஷன் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டில் பல்க் அமௌண்ட் பண்ணலாம், அதில் உடனடியாக நம்ம எடுக்க முடியாது லாபம். லாங் லைஃப்பில் லாங் டைம் இது பண்ணால் அந்த மாதிரி பண்ணலாம். இடம் வாங்கி போடலாம், இல்லை வீடு ஏதாவது வாங்கி போடலாம், அந்த மாதிரி இதில் பண்ணலாம், இல்லை ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்கி போடலாம். அதான் பண்ண முடியாது, வேறு எதுவும் பண்ணுறதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்குது. அதெல்லாம் முன்ன மாதிரி அந்த அளவுக்கு நேர்மையாக செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போல்லாம் அதெல்லாம் நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 டிஸ்ட்ரிக்கு இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் டிஸ்ட்ரிக்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு லட்சக்கணக்கான பணம் ஏமாந்துதான் நிறைய டிவியில் நியூஸ்லலாம் கூட போட்டிருக்காங்க. அதெல்லாம் போடுறது சேஃப் கிடையாது. எதை நோக்கி இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு யாரும் போக முடியல சார். கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்களானா எல்லாருமே கொஞ்சம் வந்து ரொம்ப சேவிங் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வர்றதுக்கும் போகிறதுக்குமே எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சேவ் பண்ணுற மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.